வணக்கம். நெல்லை கதமு சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்குள்ள ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட்டு, பல்லாரி வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இவ்வளவும் நறுக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதை அப்படியே சின்ன குக்கரில் போடுறேன். கழுகிட்டு அந்த சின்ன குக்கரில் ஊற்றி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் நிறைய தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த குருமாவுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் கொஞ்சம் நிறைய வேணும். தேங்காய் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்போம். அதனால் மூணு வத்தல், கொஞ்சம் பல்லாரி வெங்காயம், பாதி தக்காளி. இது இவ்வளோத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இது இன்னும் ரிச்சாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட கொஞ்சம் முந்திரியும் போட்டு அரைக்கலாம். பட் நான் இன்றைக்கி முந்திரி சேர்க்கலை, சில நேரம் சேர்ப்பேன், இன்றைக்கி சேர்க்கலை. பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது அதுக்குள்ளே விசில் வரட்டும். திரும்ப நம்ம பார்க்கலாம். குக்கர் ரெண்டு விசில் வந்து அமர்ந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், நீங்கள் அந்த சூடான தண்ணியோட பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு எடுத்து பாருங்கள். இப்போ இதில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுது ரெடியாக இருக்குது. அதை இதோடு நம்ம கலந்துக்கலாம். இப்போ தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், திருப்பி தேவைன்னா கூட விட்டுக்கலாம். ஏன்னா காயில் உள்ள சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் தான் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு திருப்பி தேவைன்னா நம்ம அதிலே விட்டுக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா எதெல்லாம் அரைக்க போகிறேன், அதெல்லாம் அரைச்சி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். காரம் நான் முதல்ல சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு அதிகமாக ஆகாது, கம்மியாக தான் நாங்கள் எடுப்போன்னு. உங்கள்கிட்ட காமிச்ச அதே வத்தல் தான், வேறு எதுவும் நான் போடலை. இப்போ அதே தண்ணியால் இந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுகி அதிலே ஊற்றிடலாம். ஏற்கனவே நம்ம அதில் உப்பு போடலை, இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு போட்டாச்சு. ஒரு கொதி நல்லா வரட்டும். இதில் தண்ணி நிறைய தெரியல, கொஞ்சம்தான் இருக்குது, அதனால் இதுவும் அதோடு சேர்த்து கொதிக்க வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே நான் கலந்துக்கல,
ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காது அப்படின்னாங்க, அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் அப்படின்னு சொன்னதுனால இது என்னென்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும், ஷைனிங் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அதில் அப்ளை பண்ணிடணும். தேங்காய் ஏற்கனவே ஃபைன் பேஸ்ட்டாக வரைச்சிருக்கோம். இதில் நம்ம பொரிகடல் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திக்னஸ் கொடுக்கும் பட் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி இருக்கிறது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் இது வேகிறதுக்குள்ளே நான் சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன். இது ஃபுல்லாக நல்லா கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். அதே மாதிரி பக்கத்துலேயே நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள், சப்பாத்தி, சப்பாத்திக்கு பக்கத்தில் குருமா, ரொம்ப அழகாக இருக்குதா. இப்போ நைட்டு அவங்க வரும்போது நான் அடுத்தக்கில் அவங்களுக்கு தோசை ஊற்றி சட்னி தனியாக அரைச்சி அதுக்கு தான் அதெல்லாம் ஸ்வீட் வாங்கி வச்சு வைக்க போகிறேன். இது அவங்க வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், சமையலில் முதல்ல நம்ம கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மூக்குக்கு சுவாசிக்கும் போது அது நல்ல ஃப்ளேவர் வரணும், மூணாவது தான் நம்ம நாக்குக்கே அந்த டேஸ்ட்டு தெரியும் அப்படிங்கிறது தான். இன்னொரு லோடில் வேறு விதமான எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி. நன்றி, வணக்கம்.